இன்று நள்ளிரவு முதல் அமுலாக்கும் வகையில் லாப்ஸ் நிறுவனமும் எரிவாயு விலையை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாப்ஸ் எரிவாயு கொள்கலனின் விலை 625 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 4,115 ரூபாவாகும். அத்துடன் 5 கிலோகிராம் நிறையுடைய லாப்ஸ் எரிவாயு கொள்கலனின் விலையும் 248 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 5 கிலோகிராம் நிறையுடைய லாப்ஸ் எரிவாயு கொள்கலனின் விலை 1,652 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னதாக லிட்ரோ நிறுவனமும் இன்று நள்ளிரவு முதல் அமுலாக்கும் வகையில் வீட்டு சமையல் எரிவாயு விலையை குறைத்திருந்தது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 135 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 4,115 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் விலை 55 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1,652 ரூபாவாகும். 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 23 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 772 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர் உயிரிழந்தார். பல்லேகலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊர்காவல்துறை பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் தவக்குமார் என்ற 37 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா 2015 ஆம் ஆண்டு மே 14 தேதி கூட்டு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கடந்த 2017 ஆம் ஆண்டு 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த தண்டனை தொடர்பில் மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ள பின்னணியில் குறித்த 7 பேரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினை இயங்க விடாமல் தடுக்கும் செயற்பாடானது அந்த மக்களின் மனித உரிமைகளை மீறும் செயல் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதிக்கு கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர் திட்டமிட்ட வகையில் கூட்டங்களை நடத்துவதில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக செயல்பாடுகளுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கும் அத்துமீறல்களுக்குமான எதிர்ப்பை தெரிவித்து இன்று வரை 8 நாட்களாக கல்முனையிலே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க வரலாற்று ரீதியாக பாரம்பரியமாக வாழ்ந்த அங்கிருக்கின்ற தமிழர்களை கொண்ட ஒரு பிரதேச செயலகம். இது ஒரு தமிழர்களுடைய பிரதேசம். சுயமான சுதேசிய தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் என்ற காரணத்தினால்தான் அதனை பறிக்க முற்படுகிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. குறிப்பாக கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவு தனியான நில தொடர்புடன் கூடிய நிர்வாக நிலப்பரப்பை கொண்டுள்ளது. 1993 ஆம் ஆண்டு 7 மாதம் 28 தேதி கேபினெட் முடிவு எடுக்கப்பட்டு பிரதேச செயலகம் தனித்துவமாக இயங்கி வருகின்றது. கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கோடீஸ்வரன் அவர்கள் அதனுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்திருக்கிறார். இப்பொழுதும் கூட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் திட்டமிட்ட முறையில் அந்த கூட்டங்களை நடத்துவதில்லை, அங்கு செல்வதில்லை. அந்த மக்கள் தொடர்ந்து போராடுவதற்கான காரணம் இதுதான். ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு சாதாரண விஷயம், ஒரு கணக்காளரை நியமித்து அந்த பிரதேச செயலகம் தனித்துவமாக இயங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இருக்கிற பொழுது அறிவித்தலை செய்து இயங்க விடாமல் தடுப்பது அவர்களுடைய தனித்துவமான மனித உரிமையை மீறுகின்ற செயல் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அதேநேரம் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எந்தவித நிவாரணங்களும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட மக்களை சென்றடைவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் குற்றம் சாட்டியுள்ளார்.
இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்திலே நடைபெறுகிற போராட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், திட்டமிட்டு அந்த பிரதேசத்திலே தமிழ் பிரதேசங்களிலே பாரம்பரியமாக இருந்து வந்த அரச காணிகள், அரச சொத்துக்கள், அதே போன்று நீர்நிலைகள், அதாவது சிறிய சிறிய குளங்களாக இருக்கின்ற அந்த பகுதிகள் கூட முஸ்லீம் அரசியல்வாதிகளும் தெற்கு பிரதேசியலாளரின் அந்த அதிகார துஷ்பிரயோகத்தையும் பயன்படுத்தி இந்த இடங்கள் கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்களை நாங்கள் பல தடவை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றோம். அதே போன்று மேலும் இங்கே ஜனாதிபதியோடு இந்த விடயம் சம்பந்தமாக நான் எழுத்து மூலமாக சமர்ப்பித்திருக்கிறேன். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இதை கண்டித்து தான் எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு சுதந்திரமாக நீதியான ஒரு தீர்வு இல்லை. வடக்கு பிரதேசம் என்று சொல்லப்படுகிற பொழுது இன்னொரு பிரதேசத்தின் அடிமையாளாக இருந்துதான் அந்த நிர்வாகிகள் நிர்வாகம் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் அந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே கிடைக்கின்ற எந்த நிவாரணமாவது அந்த மக்களுக்கு பூரணமாக கிடைக்கப்படுவதில்லை. இந்த அடிப்படையில் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை கச்சதீவு தொடர்பில் முன்வைத்த கருத்துக்களுக்கு யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கிராமிய அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அதன் தலைவர் செல்லத்துறை நட்குணம் இந்த கண்டனத்தை முன்வைத்துள்ளார். தேர்தல் காலம் என்பதால் தமிழக மீனவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அண்ணாமலை இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை அவர்கள் புத்துக்குள்ள இருந்து வழியில வந்தவர் மாதிரி தன்னுடைய கருத்தை இருண்டது வடிஞ்சது தெரியாத மாதிரியான நிலைமையிலே அதை கூறியிருக்கின்றார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலே கச்சதீவை சாட்டாக வச்சு அரசியல் குளிர்காய்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதாக நாங்கள் கருதுகின்றோம். இந்திய ஒப்பந்தம் செய்த காலத்திலே அதற்கு முன்னர் எமது மீனவர்கள் காவேரிப்பட்டினம் கன்னியாகுமரி போன்ற கடல் பிரதேசங்களிலே தொழில் செய்து வந்த நேரம் அந்த பிரதேசத்திலே இருக்கிற வளங்களை இளைஞர்கள் அள்ளிக்கொண்டு சென்று விடுவார்கள் என்ற கபட நோக்கத்தினாலே அந்த பாரிய பிரதேசத்தை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு இது ஒரு இந்த கச்சதீவு பிரதேசத்தின் 80% அந்த கன்னியாகுமரி காவேரி பட்டினங்கள் இருக்கின்ற கடல் பிரதேசங்களை தாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த சிறிய பிரதேசத்தை எமது இலங்கை அரசாங்கத்திடம் கையளிப்பதாக கூறி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இன்று வரை இனிமேலும் எங்களுக்கு சொந்தமான பிரதேசம் தான் இந்த கச்சதீவு பிரதேசம். ஆகவே இதை நாங்கள் எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. இதேவேளை இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்றொழிலாளர் சமாசத்தின் உபத்தலைவர் பிரான்சிஸ் ரத்னகுமார் மீனவர்கள் பிரச்சினையை அண்ணாமலை சாதாரண விடயமாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் காவல்துறை அதிகாரியாக இருந்துள்ளார். இலங்கை மீனவர்களின் பிரச்சினையை காவல்துறை திருடன் விளையாட்டு என அவர் நினைக்க கூடாது. இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சினையாகும். எனவே தங்களது சொத்தாக கச்சதீவை எவரும் உரிமை கோர முடியாது எனவும் அண்ணாமலை தேவையற்ற பொய்களை பரப்ப முனைந்தால் கச்சதீவு எல்லையில் அவரது கொடும்பாவியை கொளுத்த தயங்கப் போவதில்லை எனவும் யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்றொழிலாளர் சமாசத்தின் உபத்தலைவர் பிரான்சிஸ் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார். கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்ட விடயம் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் குடும்ப ஆட்சியை பின்பற்றும் கட்சிகள் எனவும் அந்த கட்சியினர் பொதுமக்கள் தொடர்பில் கவலை கொள்வதில்லை எனவும் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கச்சதீவு மீதான குறித்த இரண்டு கட்சிகளினதும் செயற்பாடு இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப நலனை பாதித்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையினால் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு அமைய பெறப்பட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க, ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிய வண்ண மற்றும் அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு பதவிகளில் இருந்து நீக்கும் தீர்மானத்துக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த மூவரையும் கட்சியின் செயற்குழு பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட கூட்டத்தில் அதன் தலைவர் மைத்திரிபால சிறிசேன தீர்மானம் மேற்கொண்டார். இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியில் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க நீக்கப்பட்டு கட்சியின் மகியங்கனை தொகுதி அமைப்பாளரான கே பி குணவர்தன அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார்.
அத்துடன் பொருளாளர் பதவியில் இருந்து இராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகிய வண்ண நீக்கப்பட்டதுடன் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஹெக்டர் பெத்மகே குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அத்துடன் கட்சியின் சிரேஸ்த பிரதி தலைவர் பதவியிலிருந்து அமைச்சர் மஹிந்த அமரவீரன் நீக்கப்பட்டதுடன் அந்த பதவிக்காக முன்னாள் ஆளுநர் சரத் ஏகநாயக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் குறித்த மூவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு பதவிகளில் இருந்து நீக்கும் தீர்மானத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இதன்படி அவர்களை செயற்குழுவின் பதவிகளில் இருந்து நீக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானத்திற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அதற்கு முகங்கொடுக்க இலங்கை தமிழரசு கட்சி தயாராக உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பொருளாதார நெருக்கடிகளையும் மக்கள் பிரச்சினைகளையும் தீர்க்கக்கூடியதுமான வேட்பாளரை மத்திய குழு கூடி தெரிவு செய்யும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். நாங்கள் எந்த தேர்தலையும் முகங்கொடுக்கிறது ஆயுதமாக தான் இருக்கின்றோம். எங்களுடைய கட்சி தேர்தல் நடப்பதற்காக எல்லா மாவட்டங்களிலேயும் உள்ள வட்டார கிளைகள், கூட்டக்கிளைகள், மாவட்டங்களையும் எல்லாம் புதுப்பித்திருக்கிறோம். அவர்கள் செயல்பாட்டு தான் இருக்கிறார்கள். எந்த சமயத்திலும் தேர்தல் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு அதுக்கு ஆயத்தமாக இருக்கு. ஜனாதிபதி தேர்தல் அறிவித்ததன் பின்பு கட்சியினுடைய மத்திய குழு கூடி யார் யார் ஆதரிப்போம் என்று ஒரு முடிவெடுப்போம். பொருத்தமான ஒரு வேட்பாளரை, நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளரை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் மத்திய குழு கூடி முடிவு செய்யும்.